நிறைய பேருக்கு சொல்றது பேர் என்கிட்ட வந்து சில ஆலோசனைகள் கேட்டீங்க. ஒரே ஒரு காரியம் தான், உங்க லைஃப் மொத்தமாக அபிஷேகத்துக்குள்ளாக கொடுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி சோத்ர ஆண்டவரே எனக்கு இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹல்லேலூயா ஆவியானவர் எனக்குள்ளாக வாங்க, என்னுடைய செல்ஃப் கான்சியஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, என்னுடைய ஆவியின் அல்ல பாகம் நல்லா பலன் அடையணும், நல்ல வேத வசனத்தை படிச்சு ஆவியானவர் கையில உங்க வாழ்க்கையை கொடுக்கிற போது உங்க மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஈச்சைகள், பாப சுபாவங்கள், முன்னாடி அடிமைப்பட்டிருந்தான காரியங்கள், அடிக்ஷன், இப்ப கூட விடுதலை பெற முடியாமல் ஏதாவது தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ரெமடி ஒன்னே ஒண்ணுதான், அபிஷேக பிராட்டி இதெல்லாம் அறிக்கை பண்ணி அபிஷேகத்தை ஒப்பு கொடுங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வருகிற போது உங்க செல்ஃப் கான்சியஸ் அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிற போது மாம்சத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய காரியம் போதும் அப்படிங்கறதான ஒரு நிலைமைக்குள்ளாக வர வேண்டுமானால் இந்த அபிஷேகத்துக்குள்ளாக வாழ்கிற பிள்ளைகளால் மட்டும்தான் இந்த மாம்சத்தை வெற்றி அடைய செய்ய முடியும். அதனால உண்டாவது எதுக்காக நம்ம அபிஷேகம் பெறணும், ஒரு ஜெய ஜீவிதம் நாம் வாழ வேண்டுமானால் அபிஷேகம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம ஒரு ஜெய ஜீவிதம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பரிசுத்தாவி எப்போதும் உங்க மேல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா உங்களால பாவம் செய்யவே முடியாது. பிரேசலாம் அல்லேலூயா. நீங்க பாவம் செய்யற போது பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்குதா? பிரேசலாம் பக்கம் பக்கத்துல போய் நினைக்கிறவாரு, சரிப்பா இழுத்து பாப்பாரு, நின்றுக்குறவாரு. நீங்க பாவம் செஞ்சிட்டு இருப்பீங்க, அப்புறம் குற்றபோதம் வந்துடும், என்ன செய்ய தெரியாம அழுதுவீங்க, ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்பீங்க, மறுபடியும் பரிசுத்தா உள்ள வந்துட்டு சரின்னு உங்களை பலப்படுத்துவார். சுதந்திரம் ஒரு ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு விட்டு கொடுக்க முடியாததான சுபாவங்கள், பெருமையின் சுபாவங்கள், கோபத்தினுடைய சுபாவங்கள், வைராக்கியத்தின் சுபாவங்கள், மன்னிக்க முடியாத மற்றவங்களை மன்னிக்க முடியாத அளவுக்குள்ளதான பாரங்கள், இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து ரொம்ப கெடுக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியங்கள், பிரேஸ் தி லார்ட், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை அடிக்கடி மாம்சத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிற போது ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷன் பூர்ணமா வந்தாச்சுன்னா அவனால மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் கிடையாது. ஒரு ஆளை நான் வந்து நல்லா வளர்த்திட்டு வந்தேன், பிரேஸ் தி லார்ட். ஒரு மனைவி சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல கிடந்தாங்க, ஒரு கன்வென்ஸ் கூடத்துல வந்து பழக்கப்பட்டார். நான் போனேன் ஹாஸ்பிட்டல, பெட் ரிட்டன், என்ன நோய்னு கேட்டீங்கன்னா யூரின் போகுது, அந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பிரசவம் சிசீரியன் பண்ணி எடுத்த நேரத்துல அந்த ஆபரேஷன்ல ஏதோ தொந்தரவு வந்துருச்சு, அதனால டாக்டர்ஸ் எங்க கையில வந்த மிஸ்டேக்கு, எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மருந்து மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு எங்க ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லி 4 மாசமா பெட்ரிட்டனா கிடக்குறாங்க. இவன் ஒரு லாரி டிரைவர், லாரி ஓடாம நிப்பாட்டி வச்சுக்கிறான், கடை ஏறி போச்சு, ரெண்டு பிள்ளைங்க, ஒரே ஒரு வேட்டி ஒரே ஒரு சட்டை. பிரேஸ் தி லார்ட். காலையில கழிவு போட்டு வர, நைட்டு கழிவு போடுவான், காலையில எடுத்து உடுத்துட்டு வருவான். ஒரு நாளைக்கு அந்த காலத்துல 60 ரூபா மருந்து வாங்கணும். ஸ்தோத்திரம். நான் போயிட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ண போனேன். ஒரு வாலிப சகோதரி, ரெண்டாவது பிள்ளை பெற்றிருக்கிற வாலிப சகோதரி, ஆண்டவர் சொன்னார் இந்த பிள்ளைல பிரச்சனை, இவன் தான் பிரச்சனைக்காரன், இவன் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தா ஒரு தீர்மானம் எடுத்துனா நான் விடுதல் கொடுப்பேன்னாரு ஆண்டவர். அந்த ஆஸ்பத்திரி ரூம்ல இருந்து சொன்னேன், உன் மனைவி பிரச்சனை இல்லப்பா, ஆண்டவர் விடுதல் கொடுக்க போறாரு, ஆனா நீ ஆண்டவருக்குள்ள வரணும், நீ ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும், நீ இயேசுக்காக வாழன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அவருடைய பேக்ரவுண்ட் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, அவன் வரமாட்டான், நான் நான் ஜெபம் பண்ணி முடிச்சேன். 3 வாரத்துக்குள்ளாக அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி போனாங்க. பிரேசர், கர்த்தர் பூர்ணமான சுகத்தை கொடுத்தான். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு சுகம் பெற்ற பிற்பாடு நான் உங்க சர்ச்சில் தான் வருவேன்னு சொல்லி. அந்த சுகம் பெற்ற உடனே 4வது வாரம் சர்ச்சில் வந்துட்டாங்க. இந்த பையன் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு இவன் ஞானஸ்தானம் எடுத்து அந்த காலத்துல ரட்சிப்படைந்து அபிஷேகம் பெற்ற புள்ள. ஆனா இவன் பின்மாட்டத்துல போய் சாராய கடை நடத்தி பல விதமான காரியங்கள் செய்து ரொம்ப பிராகிருதமா வாழ்ந்துகிட்ட நேரத்துல தான்
இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்ப இந்த நிலைமை பார்த்த உடனே அன்னைக்கு என்கிட்ட பைசாவே கிடையாது, காணிக்கு 25 ரூபாய் வரும், அன்னைக்கு என்கிட்ட 100 ரூபாய் யாரோ காணிக்கு தந்த பைசா இருந்துச்சு, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணி கையில கொடுத்தது பாக்கெட்ல வைப்பா, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஜெபம் பண்ணி கையில கொடுத்தேன். அடுத்து ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு புது வண்டி, நல்ல லாரிய பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பார்சனேஜ் முன்னாடி வந்து நின்னு நிக்கிறான். பாஸ்டர் நீங்க கொடுத்த ரூபாயை வச்சுட்டு நான் ஒரு அம்மாட்ட போய் கடன் கேட்டேன், 2000 ரூபாய் தந்தாங்க, உடனே வண்டி வேலையெல்லாம் முடிச்சேன், மறுபடியும் கொஞ்சம் ரூபாய் தேவைப்பட்டது, மறுபடியும் 2000 ரூபாய் தந்தாங்க, இப்ப நான் வண்டி ஓட்டத்துக்கு போறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நான் ஜெபம் பண்ணி ஸ்டியரிங்கை பிடிச்சு ஜெபம் பண்ணி விட்ட ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிரேசர் எல்லா கூட்டங்களுக்கு ஆட்களை லோட் அடிப்பாரு, பிரேசர் நல்ல வீடு கிடைச்சது, நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சாரு, எல்லாம் ஒரு 3-4 வருஷத்துல அந்த சர்ச்சிலே மிக அறியப்படுகிற ஒரு மனுஷன் தான் உயர்ந்து கடைசியில் என்னாச்சு கேட்டீங்கன்னா பணம் கூடி கூடி வந்த உடனே சர்ச்சு பொலிட்டிக்ஸ்குள்ள போயிட்டான். என் வாழ்க்கையில அவன் கொடுத்த பிரச்சனை மாதிரி வேற யாருமே கொடுக்கல. பிரேசலான் கடைசியில என்னப்பா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டு வந்துட்டு, நிறைய டைம் குடும்ப பிரச்சனைகள், ஒரு தடவை நைட்டு 1 மணிக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அங்கிருந்து காட்டுக்குள்ள இருக்கிறதான அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவளுடைய பொண்ணை கூட்டு போறான், அந்த பிள்ளையோட அம்மா அழுகுது பாஸ்டர், அவர் 2 பிள்ளைகளையும் அவனையும் கொண்டு போட்டுருவான் பாஸ்டர், அப்புறம் நானிய மனைவி ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு பைக்கில காட்டுல பயணம் பண்ணி அப்படி எல்லாம் உதவி செஞ்சோம். சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகள் நம்ம வந்து ரொம்ப பாரமா ரொம்ப ஆத்மார்த்தமா உண்மையா செஞ்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்றி நமக்கு கிடைக்காதுங்கிற போது எவ்வளவு மனசு வேதனைப்படும் பாத்தீங்களா. சர்ச்சில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது அவன் நேரம் திரும்பி எனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை அவன் செஞ்சான். கடைசியில பிரேசலான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அவன் ஊர்ல பண்ண பிரச்சனை, அந்த பிரச்சனையில ஒரு 60 பேர் அவரை போட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சு நெஞ்சில் இருக்கிறதான அந்த லங்ஸ் நுரையீரல் ஒரு பக்கம் மொத்தமாக அழிவி போய்விட்டது. மெடிக்கல் காலேஜில் போன போது அந்த ஒரு பக்க நுரையீரலை கட் பண்ணி எடுத்தா தான் பிரேசலா உனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இவன் பிரேசலா டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிற போது, நோயாளிய காத்திருக்கிற போது, இவனே என்னை நன்றா தெரிகிறதான ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு ஆவிக்குரிய தகப்பன எவ்வளவோ தூரம் நீ தொந்தரவு பண்ணன, நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா தான் உனக்கு வாழ்க்கைனாரு. அந்த பையன் பிரேசலான் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு என் வீட்டுல வந்திருக்கிறாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு. நான் என்ன செய்யணும், நான் சொன்ன ஒண்ணு நான் மன்னிக்கவே மாட்டேன். பிரேசலான் ஒண்ணு நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னி சொல்ல வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு பிரச்சனைகள், ஒண்ணு நான் என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன். என் மனைவி சொன்னாங்க ஜெபம் பண்ணி விடுங்களேன், இல்லம்மா எனக்கு மன்னிக்க முடியாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன், நான் வேற யாராவது மன்னிச்சிருவேன், என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன். போயிட்டாரு. அடுத்த நாள் ரெக்கமெண்டேஷனுக்கு அவர் அண்ணாச்சி கூட்டு வந்தார், அவர் வந்து அழுகிறார், பாஸ்டர் நீங்க வளர்த்து கொண்டு பிள்ளை, அவர் 4 ஆபரேஷன் போறான், பிரேசலான் 7 ஹவர்ஸ் அவருக்கு ஆபரேஷன், ஒன்னு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னாரு நீ ஒரு ஊழியக்காரன், அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன், நீ அவன் என்ன செய்யணும் மன்னிக்கணும். ஜெபம் பண்ண கட்டி பிடிச்ச அழுதும் 2 பேரும் மன்னிச்ச ஸ்தோத்திரம். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, 3 நாள் டெஸ்ட் முடிச்சுட்டு 4வது நாள் ராத்திரி 11 மணிக்கு போன் வருது, பாஸ்டர் 4 ஆபரேஷன், என் கூட இருக்கிறதுக்கு யாருமே கிடையாது, என் மனைவி 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறான், கிட்டத்தட்ட 16 பாட்டில் ரத்தம் கொடுக்கணும், 14 குப்பி ரத்தம் எனக்கு கிடைச்சிருச்சு, 2 பாட்டில் ரத்தம் எனக்கு வேணும். அவருக்கு தெரியும் என்னுடைய ரத்தமும் என்னுடைய மனைவி ரத்தமும் அவருடைய அந்த இரத்த குறிப்பு ஒன்றுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ வாக்கும் பிரேசலா வெளிப்படையா கேட்காம நீங்க வந்து எனக்கு ரத்தம் கொடு அப்படின்னு கேட்கிறார். இந்த 2 பாட்டில் ரத்தம் கிடைச்சாதான் 4 ஆபரேஷன் நடத்த முடியும். காரணம் நாங்க முன்னாடி சர்ச்சில் ஒரு அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்குற போது எல்லா பிளட் குரூப்பையும் ஆய்வர்கள் எல்லாம் செக் பண்ணோம். நான் சொன்னேன் சரி பிரதர், காலையில 5 மணிக்கு நானும் என் மனைவியும் பிளட் பேங்க்ல வந்து நிற்போம். அங்கிருந்து ட்ராண்டத்துக்கு நாங்கள் அதிகாலை 3 மணிக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டு பிளட் பேங்கில் போய் நிற்கிறோம். 5 மணிக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக பிரேசலான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். இவர் அண்ணாச்சி ஓடி வந்தார், என்னை கட்டி பிடிச்சி அழுதாரு, பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ தொந்தரவு பண்ணிட்டோம், அவன் உயிருக்காக ரத்தத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்க,
ஆனா உங்களுடைய அந்த டெடிக்கேஷனை ஆண்டவர் கனம் பண்ணி உங்களுக்கு போன் பண்ண பிற்பாடு நேற்று நைட்டு சிஆர்பியில இருந்து நிறைய வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. அவங்க வந்து நிறைய பாட்டு ரத்தம் கொடுத்த போது எங்களுக்கும் ரெண்டு பாட்டு ரத்தம் கிடைச்சது. அதனால நீங்க ரத்தம் கொடுக்க வேண்டாம், ஆனா இன்னைக்கு எங்க கூட இருந்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். நான் போன போது பெரிய நபீசமா இருந்தவன் அவன் பிரேசுலா ஒரு ஆளு கூட இல்லாம அந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சு பிச்சைக்காரி மாதிரி அந்த பொம்பளை வராந்தவள இருக்கு. நானும் என்னுடைய மனைவியும் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவனை பெட்ல கொண்டு போய் கிட்டத்தட்ட 76 ஸ்டிச் பின்னாடி அதை பார்த்து ஜெபம் பண்ணி அவன் கண்ணு திறந்த பிற்பாடு ராத்திரி 12 மணிக்கு நாங்க வீட்டுக்கு வந்த ஸ்தோத்திரம். நமக்கு தப்பு செய்யறவங்க நமக்கு எதிராக பேசுறவங்களை மன்னிக்க முடியுமா? உன் மனைவி உனக்கு மன்னிக்க முடியுமா? உன் கணவன் உனக்கு மன்னிக்க முடியுமா? இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் நம்ம செல்ஃப் சொல்லோ மன்னிக்காத, நம்ம சுயம் சொல்லோ நீ மன்னிக்காத, நம்ம சரீரம் சொல்லோ நம்ம மன்னிக்காத. ஆனா சரீரத்துக்குள்ள இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம உலக மனுஷனை விட வித்தியஸ்தமான ஒரு மனுஷனாக இருக்கிறபடினாலே நான் யாருடைய வார்த்தை கொடுக்கணும்? காடு பாற்றாலையா என்னுடைய ஆத்மா என்ன சொல்லுதோ, என்னுடைய ஆவியான் என்ன சொல்றாரோ அந்த நான் கொடுக்கிற போது ஹல்லேலூயா நான் வந்து கர்த்தருக்கு முன்னாக பெரியவனாகிறேன் தவிர ஒருபோதும் ஹல்லேலூயா மனுஷன் என்ன செய்ய முடியாது, என்ன தாழ்த்த முடியாது. ஹல்லேலூயா நம்ம எவ்வளவு தூரம் மன்னிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கிறோமோ, எவ்வளவு மன்னிக்க முடியாத அனுபவத்தில் யாராவது இருக்கிறீங்களா? உங்க சரீரத்தில் விட்டு கொடுக்க முடியாத அளவுல ஏதாவது பாரமா இருக்கிறீங்களா? பிடிவாத குணமாக யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக, ஒரு ஆவிக்குரிய மனுஷியாக மாற்ற வேண்டுமானால் நீங்க விட்டு கொடுக்கிற மனோபாவம் எல்லா விதமான சரீரத்துடைய இச்சைகளை மொத்தமாக விட்டுட்டு ஆண்டுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும் என்றுதான ஒரே எண்ணத்துக்குள்ளாக நீங்க வருகிற போது ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா இந்த மனுஷன் இன்னைக்கு ஹல்லேலூயா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அடிக்கடி போன்ல கூப்பிட்டு பேசுவாரு. இந்த மகளை கூட நான் தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். இன்னைக்கு அமெரிக்காவில பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன வண்டி வாக்காரு வாங்கினாலும் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அதனால அவர் சுபாவம் மாற்றல பேசலாம், ஆனா என் மேல ரொம்ப பக்தியா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா ஆண்டருடைய ஆவியானோர் வருகிற போது மாம்ச சரீரத்துடைய மரணத்திலிருந்து ஹல்லேலூயா பாவ இச்சையிலிருந்து ஹல்லேலூயா பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறதான அனுபவம். ஹல்லேலூயா அபிஷேகம் நம்ம பெற்றாச்சுன்னா நம்ம வாழ்க்கை டோட்டலா வித்தியாசமாகும். நம்ம சரீரம் அபிஷேகத்துக்குள்ளாக கண்ட்ரோல் பண்ணப்படும். விட்டு கொடுக்க வேண்டிய மனோபாவங்கள், கிரமீகரிக்க வேண்டியதான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவருக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகிறது நமக்கு கிருபை செய்வார். கரம் எடுத்து சுதந்திரம் பண்ணுங்க. அதனால எதுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணணும்? ஹல்லேலூயா கையடிக்கிறதுக்காக அல்ல, அந்நிய பாஷை பேசுறதுக்காக அல்ல, நம்ம ஓர் கிறிஸ்துவர் என்று காட்டுறதுக்காக அல்ல, நம்முடைய பாவ வாழ்க்கையே நம்ம சரீரத்தினுடையதால எல்லா விதமான தடைகளை மாற்றி ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வருகையின் போது நாம் அவரோடு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய சித்தத்துக்காக இந்த சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்காக மாற்றும்படியான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய சுயமாகறதான அந்த காரியத்தை கண்ட்ரோல் பண்ண நம்மால் முடியாது இருக்கிற இடத்திலே தேவன் நமக்காக அனுப்பி தந்த அந்த ஆவி அபிஷேகம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அங்கிட்டு போகாதா இங்கிட்டு போகாதன்னு சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஒரு ஜெய ஜீவிதத்துக்குள்ளாக நம்ம போகுவதற்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் நாம் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா பிரேசலாம். நீ ரெண்டு மூன்று காரியம் நான் ஸ்பீடா சொல்லி ஜெபம் பண்ண போறேன். விளக்க வேண்டிய தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா விளக்க போனா ரொம்ப டைம் எடுக்கும். ரெண்டாவது எதுக்காக அபிஷேகம் பண்ணணும்? ஒன்று நம்முடைய எதிரி நம்ம சரீரம் என்று பார்த்தோம். அதனுடைய வெற்றிக்காக நம்மளுடைய ஜெய ஜீவிதத்துக்காக நாம் பிரேசல் அபிஷேகம் பெற வேண்டும். இரண்டாவது பயங்கரமான வேற ஒரு எதிரி இருக்கிறதாக சொல்லுது. படிக்க பார்க்கலாம். அவருடைய சத்துவத்தின் வல்லம் என்னது? பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது தேவனுக்கு எவ்வளவு வல்லம் இருக்கோ அதுதான் பரிசுத்த ஆவி.
கடைசியாக நீங்க என்ன செய்யணும், கர்த்தரிலும் கர்த்தரிலும் என்னது, தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள், அதான் கர்த்தர் வசனம். ஹல்லேலூயா. வசனிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். அப்ப கர்த்தரிலும் என்று பாருங்க, அப்படி சொன்ன என்ன அர்த்தம், தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நீங்க என்ன செய்யணும், பலன் அடைய வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய பலமான சத்துவத்திலே அவருடைய ஆவிக்குள்ளாக நீங்க பலன் அடைய வேண்டும். ஏன் பிரைஸ் தி லார்ட் படிங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்காக, அல்லேலூயா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்காக ஆவியின் ஆயுதங்கள் என்கிறதான காரியம் கொடுக்குது. பேசலாம், பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையிலும், இரண்டாவது அவருடைய வல்லமையான சத்துவத்தும் அல்லது பரிசுத்த ஆவியிலும் நீங்க என்ன செய்யணும், பலன் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம், கீழே படிக்க பார்க்கலாம். எனக்கு போராட்டம் இல்ல, சொல்லுங்க. நம்ம போராடுறதெல்லாம் அதெல்லாம் போராட்டம் இல்லைங்களா, கணவன் மனைவியோட போராட்டம், அத்தை மருமகளோட போராட்டம், அண்ணன் தம்பிக்குள்ள போராட்டம், விசுவாசிகள் பாஸ்டுக்குள்ள போராட்டம். பேசலாம், நம்ம எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது எதுங்க, அதுலயா மாம்ச ரத்தத்து கூட தான் அதிகமா என்ன செய்யறோம், போராடுறோம். நான் நேரத்தை சொன்னது பாஸ்டர் யார்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் வேலை ரொம்ப தொந்தரவு பிடிச்ச வேலை. பேசலாம், நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்டர்கள் வாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க எப்படி, இங்க நான் கொஞ்ச காலம் வந்துட்டு போறதுனால அவளுக்கு தெரியல, வெள்ள சட்டை போட்டுனா கேள்வி பண்ணி பேசுவாங்க, இவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், வெள்ள சட்டை தான் போடுவார் அப்படிம்பாங்க. சரி போட்டுமே, ஒரு கலர் சட்டை போடுவேன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது, ஏன் பாருங்க பேசுங்க, ரவடி பே மாதிரி கலர்களை போட்டாலே தான் அப்படிமா. வீட்டுக்கு அடிக்கடி விசிட் பண்ண போறேன்னா காணிக்கைக்காக வர்றாரு அப்படிங்கிறாங்க. விசிட்டே பண்ணாம எப்ப மாதிரி போனா ஆத்ம பாரமே இல்லாத மனுஷன் வரவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நோட்டை எழுதி வச்சு பிரசங்கம் பண்ணா அபிஷேகம் இல்லாதவள், ஏதோ படிச்சு பேசுறாங்க. சரி எழுதாம பிரசங்கம் பண்ணா படிப்பறி ஒண்ணும் கிடையாது, அலிலே சோதரம் போட்டு பிரசங்கம் பண்றாரு அப்படிம்பாங்க. நல்லா வாழ்ந்தனா லக்ஸோரியஸ் பாஸ்டர், ஒண்ணும் இல்லாம 40 வருஷம் 30 வருஷம் ஊழியம் பார்த்துட்டு இப்பவும் ஏழ்மையில வாழ்ந்தன தரித்திரவாசி, இவ்வளவு நாள் ஊழியம் பார்த்துட்டு ஒரு வீடு கூட வைக்க முடியல அப்படிம்பாங்க. என்ன செஞ்சாலும் ஊழியக்காரர்களுக்கு தான் அடி. காரணம் என்ன, போராட்டம் மாம்ச ரத்தங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்றது, நம்ம மாம்ச ரத்தங்களோடு கூட என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. நமக்கு போராட்டம் மாம்ச ரத்தங்களோடு இல்லை. பின்ன யார் கூட போராடும் சொல்லுது, 4 பிரத்யேகமான வல்லமைகளை அந்த இடத்துல சொல்லுது. படிங்க, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உள்ளது. அல்லேலூயா. இது ஒரு வேற சப்ஜெக்ட், 3 மணி நேரம் நான் பேசுவேன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா. பிரேசலாம், துறைத்தனங்கள் என்றால் என்ன, அதனுடைய அந்தகார வல்லமைனா என்ன, நம்மளை ஆண்டுகிறதான வாழ்ச்சிகள்னா என்ன, இதெல்லாம் விலைக்கு சொல்லணும்னா எக்கச்சக்கமான நேரம் வேண்ட ஸ்தோத்திரம். நான் சுருக்கமா சொன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கிறது வேற ஆளுக்கு இஷ்டம் இல்லை. யாருக்கு தெரியுமா, இந்த பிசாசுக்கு, சாத்தானுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வர்றது இஷ்டம் இல்லை. அவன் கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க. பிரச்சனம், அவன் கட்சியில நம்ம இருந்தோம், இப்ப அவன் கட்சி நம்ம மாறிட்டோம், எப்படியாவது அவன் கட்சிக்கு என்ன செய்யணும், திரும்ப கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக நமக்கு விரோதமா என்னென்னவோ காரியங்களை செய்வான். அந்த சாத்தான்கிட்ட எதிர்த்து நிக்கணும்னா நம்மளுடைய சொந்த நிலத்துல நிக்க முடியாது. அதனாலதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன செய்யணும், பலப்படணும். அதோடு கூட நான் விடுறேன். அல்லேலூயா. சாத்தானை குறிச்சு யாருக்கா பயம் இருக்கா, பில்லி சூன்யங்களை குறிச்சு யாருக்கா பயம் இருக்கா, மந்திரவாதத்தை குறிச்சு யாருக்கா பயம் இருக்கா? பிரேசலாம், அப்படி பயம் உள்ளவங்க அபிஷேகம் பெற்றாச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அல்லேலூயா. சாத்தான் இல்லாத இடம் இல்லை, அவன் செய்யாத வேலைகள் கிடையாது. அது ஆழமா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். ஒரு வீட்டுல நம்ம போய் குடியிருந்தா அந்த வீட்டினுடைய நிலைமை தெரியும். ஒரு வீட்டுல ஜெபம் பண்ற போது எப்படிப்பட்ட நிலைமைன்னு தெரியும். ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம இருக்கிற போது இந்த சாத்தானுடைய வல்லமை நம்மள ஒண்ணு செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு எக்ஸாம்பிள், தீக்க
தீக்கட்டையில எறும்பு அரிக்குமா? ஹல்லேலூயா. நம்ம தீக்கட்டையா இருக்கிற போது எறும்பு என்ன செய்யாது? வந்து அரிக்கவே முடியாது. சோதரம், நம்ம தீ இல்லாம வெறும் கறிக்கட்டையா இருந்ததுன்னா எறும்பு போயிட்டு எல்லா விதமான பிராணிகளும் வந்து மூடிக்கொள்ளும். சோதரம், அந்த மாதிரி தீக்கட்டை கங்காக தரளி அக்னியாக இருக்க வேண்டுமானால் அபிஷேகத்துக்குள்ளாக அனலா இருக்கிற போது எந்த பில்லி சூரியம் மந்திரவாதம் ஒண்ணு என்ன செய்யாது? நம்மள அட்டாக் பண்ண முடியாது. கரங்கள் வந்து சோதரம் பண்ணுங்க. அமெரிக்கால ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன். அவர் ஒரு டாக்டர். பிரேசல் நைட்ல வந்து என்னால தூங்க முடியல, பயங்கரமான பிரச்சனைகள். ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் காட்டுறார். இவருக்கு வந்து இந்த சாத்தானு இந்த மாதிரி மந்திரவாதம் பிலிஸ்தீன் அதெல்லாம் விசுவாசமே கிடையாது. ஆண்டவர் நம்புறாரு, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. நீ ஜெர்சி இருக்கிற இடத்துல நான் காலையில எந்திரிச்சுட்டு சொன்னேன், இந்த ஊர்ல வந்து கிறிஸ்தவ ஊர் தானே, ஆனா கணேசர் கோயில் இருக்கிற மாதிரி தெரியுது, நைட் என்னால தூங்க முடியலையே. அப்ப அவர் சொல்றாரு, பாஸ்டர் நம்ம இருக்கிற வீடு கிட்டத்தட்ட 26 இந்து கோயில்கள் உள்ள இடத்துக்குள்ளாய வீட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்ன நேரத்தை நீங்க சொன்னீங்களே, நம்ப மாட்டேன்னு. அப்ப எனக்கு எப்படி இது வெளிப்பட்டுச்சு? பிரேசலால் அந்த ஆவிகள் இங்க கிரியை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது பிற்பாடு சில மணி நேரங்கள் இருந்து இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்த போது அவர் இதனுடைய காரியத்தை புரிய ஆரம்பித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்கள் இடத்துல அவன் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்கள் மேல நம்ம எதிர்த்து நிற்க வேண்டுமானால் அபிஷேகத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது, எதுக்காக நாம் அபிஷேகத்தை பெற வேண்டும்? நேற்று நான் அதிகமாக அதை பற்றி சொன்னேன், இன்று அதை ஒரு தடவையோடு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடுவில் 1:8 ஹல்லேலூயா. நீங்கள் உயரத்திலே அதில் வல்லமை பெற்று பலன் அடைந்து எனக்காக என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுல கொஞ்சம் நான் உங்களை விமர்சனம் பண்ணி பேச விரும்புறேன். பிரேசலாம். யார் தப்பா நினைச்சுக்கிறாங்க? நம்ம பலன் அடைவது வந்து ரெண்டு காரியம். ஓகே, பிரேசலாம். நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் அல்லது நம்ம வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா போகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும், அடையாளம் கொடுக்கணும். நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் நிச்சயமா ஆத்மாக்களை தேடுற மனுஷனா இருப்பான். ஹல்லேலூயா. இந்த சபை குறித்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில நீங்க இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த அபிஷேகம் எதுக்காக ஆண்டு கொடுக்கிறார்? ஒன்று, நம்முடைய சரீரத்தை ஜெயித்து ஒரு ஜெய ஜீவிதம் வாழும்படிக்காக. ரெண்டாவது, நமக்கு எதிராக போராடக்கூடிய சாத்தானிய வல்லமைகளோடு போராடி ஜெயிக்கும்படிக்காக. மூன்றாவது, இயேசுவை மற்றுள்ள ஜனங்கள் மத்தியில சாட்சிப்பதற்கு நமக்கு சொந்த பலனால் முடியாது. ஹல்லேலூயா. சொந்த பலத்தினால இயேசுவை சாட்சி சொல்றதுக்கு முடியாது. அதனாலதான் உயரத்திலிருந்து பலம் தரிக்கோளும் நீங்க என்ன செய்யணும்? எருசலேமிலே தங்கி இருக்க வேண்டும். அந்த சீடர்கள் கூட அந்த அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடுதான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியத்தில் கடந்து போனதாக நாம் பார்க்கிறோம். அதனால நீங்க நல்லா ஊழியம் செய்யணும், உங்க ஊழியம் மூலமா நிறைய ஆத்மாக்கள் கடந்து வரணும் அப்படின்னா நீங்க முதலாவது உட்கார்ந்து நல்ல அபிஷேகத்தை பெறுங்க. அந்த அபிஷேகம் வந்தாச்சுன்னா உங்க பயம் வெக்கம் எல்லாம் மாறிட்டு தைரியமாக எந்த இடத்துலையும் இயேசுக்காக ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் தான் இயேசு, இயேசு தான் ஆண்டவர், அவர் மூலமா ரட்சிப்பு என்று தைரியமாக ஜனத்தின் முன்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. அதனால பரிசுத்தாவின் பலத்தை நாம் பெற்றா தான் போக முடியும். ஹல்லேலூயா. நாலாவதாக, ஹல்லேலூயா, எதுக்காக நம்ம அபிஷேகம் பெற வேண்டும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 47:1-10 வசனங்கள். இதை ரொம்ப அதிகமாக விளக்க வேண்டும். பிரேசுவார், டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் சொல்லி தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். பிரேசுவார், கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்ச்சி என்பது வந்து பல கட்டங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்ச்சி என்பது பல கட்டங்களாக இருக்கிறது. சிலர் வந்து கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, சிலர் வந்து அதிகமா வளர்ந்துருப்பாங்க, சிலர் வந்து கொஞ்சம் கூட ஆழமா வளர்ந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள வருகிற போது எல்லா நிலையிலும் 6 வரைக்கும் வளரணுமா? யார் வரைக்கும் வளரணும்? கிறிஸ்துவனுடைய தலை வரை. அவ்வளவு வளர்ந்தா போதும். நிறைய பேர் கிறிஸ்து தலைக்கு மேல வளர ஆரம்பிக்கிறாங்க. இயேசப்பா 40 உபவாசம் எடுத்தாரு, நான் 41 எடுப்பேன். அவரு அவர் என்ன செஞ்சாரோ அதுக்கு மேல செய்யணும் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க. ஓவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி கருத்துக்கு இஷ்டம் கிடையாது. ஆண்டவர் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாரோ அது வரைக்கும் தான் நம்ம போகணும். ஒரு குருவானவருக்கு மேல
ஒரு ஸ்டூடெண்டும் வளர முடியாது. ஹல்லேலூயா. ஒரு டீச்சருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அவருக்கு அளவுதான் ஒரு ஸ்டூடெண்ட் வளர முடியுமே தவிர, அந்த கோர்ஸ்ல அடுத்த டீச்சர் போலாம். ஆனா நமக்கு ஆவிக்குரிய டீச்சர், ஆவிக்குரிய குரு என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. வேத பிரகாரம் நம்ம பார்க்கிற போது எபேசு நிருபத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவருடைய தலையோடு என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வளர்த்தி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால இப்போ சபையில வந்து 15 வருஷம் ஆச்சு, பிரதர் ஒரு வாக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நெஞ்சா வைக்க கூடாது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. 15 வருஷத்துக்கு வந்துட்டு ஜெபம் பண்ண தெரியாதவங்க இருக்கிறாங்க, 20 வருஷம் இருந்துட்டு ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொல்ல தெரியாம இருக்கிறாங்க, 30 வருஷமா இருந்துட்டும் பொதுவில் ஒரு பரிந்துரை ஜெபம் பண்ண தெரியாத ஆளுங்க இருக்கிறாங்க, 40 வருஷம் வாழ்ந்தாலும் கூட வேதத்தை குறிச்சு ஒண்ணு தெரியாம இருக்கிறாங்க. அவங்களால ஆண்டவருக்கும் பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கும் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வித்தியஸ்தமான ஆழங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த ஆழங்களுக்குள்ளாக நம்ம போகணுமானால் பரிசுத்த ஆவியாகதான ஆத்துக்குள்ள நம்ம இறங்கணும். அல்லேலூயா. அதைத்தான் எசேக்கியேல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பற்றி வேதத்துல மெட்டஃபோரிக்கலா சொல்றது ஒரு நபர் என்று பார்த்தோம். நேற்று ஒரு வல்லமையான பரிசு சக்தி, ஒரு பவர் என்று நாம் புரிய முடிகிறது. பிராரூபத்துல பல இடங்கள்ல பரிசுத்தாவி வந்திருக்கிறாரு. ஆயில் என்று எண்ணெய் இருக்கிற முறையில பரிசுத்தாவியை குறித்து படிக்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல தண்ணீருக்கு பரிசுத்தாவியை ஒப்பிட்டுதான் பார்க்கிறோம். இங்க எசேக்கியேல் 47ல எருசலேம் தேவாலயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆத்த சொல்றார். ஆனா உண்மையிலே எருசலேமில் அப்படிப்பட்ட ஆறு ஒன்று கிடையாது. எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு ஆறு புறப்பட்டு வந்ததாகவும், அந்த ஆற்றிலே எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியை அந்த தூதன் இறங்க சொல்றார். கலலியா இறங்க சொல்ற போது அவர் பயப்படுறார். தண்ணி நமக்கு எவ்வளவோ சந்தோஷம் தரக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது, பலம் தரக்கூடியது, தாகம் தரக்கூடியது. தண்ணிங்கிற நேரத்துல நமக்கு ரொம்ப செழிப்பான வெள்ளம் என்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு கலந்து வருது. ஆனா ஆழங்களுக்குள்ள இறங்குறதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, பயப்படுறாங்க. ஆனா தூதன் சொல்றாரு, நான் முன்னாடி நிக்கிறேன், நீ பின்னாடி என்ன செய்ய, இறங்கி வா அப்படிங்கிறார் சோதரன். அந்த தீர்க்கதரிசி இறங்குற போது 1000 முழம் அளந்து போடுறார். பிரேசலாம். அப்போ இந்த கால் குதிங்கால் வரைக்கும் அந்த தண்ணி வருது சோதரம். மறுபடியும் 1000 முழம் அளந்து போடுறார். அப்புறம் பாக்குறதா முட்டளவு தண்ணி வருது. மறுபடியும் 1000 முழம் அளந்து போடுறாரு. பாக்குற நேரத்துல இடுப்பளவு தண்ணி வருது. மறுபடியும் 1000 முழம் அளந்து போடுற நேரத்துல காலு நிக்க முடியல. ஒரு ஸ்விமிங் ஸ்டேஜ், ஹல்லேலூயா, நீச்சல் ஆழங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இப்படிதான். ஒரு 1000 முழம் அளந்து போடுற நேரத்துல நமக்கு என்ன செய்யும், குதிங்கால் வரைக்கும் உள்ளதான ஆங்கிள் ஃபீட், ஆங்கிள் டெப்த் உள்ள போக வேண்டிய வரும் சோதரம். அதுல நம்ம நிக்க வேணும் சொல்லி ஆண்டவர் நினைக்க மாட்டேங்கிறார். மறுபடியும் என்ன செய்யணும், முட்டளவுக்கு போகணும். மறுபடியும் இடுப்பளவுக்கு போகணும். இடுப்பளவு என்னாலும் போகாது, நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அளவுகளை குறித்து இது சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பூர்ணமான அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பரிசுத்தாவியாகிற நதிக்குள்ளாக நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தண்ணீரானது சென்று சேருகிற எல்லா இடங்களிலேயும் மெடிசின் வாலிவாக மாறுகிறது. அங்கே அதிகமான மீன்கள் பிடிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு விசுவாசியும் நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை போகிற போது அவன் எந்தெந்த போறானோ அந்தந்த இடமெல்லாம் மெடிசின் வாலிபாக மாறுகிறது. சுகமளிக்கிற வரங்கள் வெளிப்படுகிறது. தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படுகிறது. ஆத்மாக்கள் சபைக்கு அதிகமாக கடந்து வர ஆரம்பிக்கிறார்கள். முட்டளவு அல்லது குதிங்கால் அளவு, முட்டளவு, இடுப்பளவு உள்ள ஆளுகளுக்கு அப்படி செய்ய முடியாது. நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக போயிட்டு ஆவியை அனுபவிக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவங்க போற போற இடங்கள் எல்லாம் வித்தியஸ்தமான அனுபவமாக மாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக நம்ம இறங்கி போக வேண்டுமானால் அபிஷேகத்தின் வல்லம் இருந்தால் தான் நம்மளால போக முடியும். எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் நான் சொன்னேன், எதுக்காக நாம் அபிஷேகம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. 1, நம்முடைய சரீரத்தை வெற்றிகரமான ஜெயகரமான ஹல்லேலூயா ஒரு அனுபவத்தில் அடக்கி ஒடுக்கி ஆண்டவருடைய மகிமை வரவின் போது
போது நாம மகிமை அடைத்தக்க வண்ணமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெய ஜீவிதமாக கொண்டு போக வேண்டுமானால் நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாது. ஆவிக்குரிய அபிஷேகம் நமக்கு தேவை. இரண்டாவதாக நான் சொன்னேன், நமக்கு எதிராக கிரியை விட்டுக்கூடிய அந்தகார வல்லமைகள் நிறைய உண்டு. அந்த அந்தகார வல்லமைகளோடு எதிர்த்து நின்று பிரேசனால் போராட அந்த வில்லி சூரியங்கள், மந்திரவாதங்கள், பேய் பிசாசுகள், சாத்தானுடைய கிரியைகள் இதை தெரிந்து கொண்டு ஹலலுயா தைரியமாக அவரோடு எதிர்த்து இருக்க வேண்டுமானால் சொந்த பலத்தில் நிற்க முடியாது. கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவை, அதோடு சேர்ந்து அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு தேவை. மூன்றாவதாக நான் சொன்னேன், இயேசுவே ரட்சகர். ஹலலுயா. எத்தனையோ மதங்கள், எத்தனையோ குருக்கள், எத்தனையோ ஆள் தெய்வங்கள், எத்தனையோ தேவி தேவன்மார்கள், எத்தனையோ ஹலலு விசுவாசங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, ஹலலுயா, இயேசு மட்டும்தான் ரட்சகர். அவர் மூலமாத்தான் ரட்சிப்படைய முடியும் என்று உறுதியாக சாட்சி சொல்லி ஜனங்களை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. ஒரு அபிஷேகம் அவனுக்குள் வந்தா தான் அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு வல்லமையை ஆலை பெற்றுக் கொள்ள முடியும். இயேசுவை மற்றுள்ள ஜனங்களுக்கு அறிவிக்க உனக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. சொந்தம் நாலாவதாக நான் சொன்னேன், ஹல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பல விதமான ஆழங்கள் உண்டு. சில விசுவாசிகள் குதிகால் ஆழத்திலே இருக்கிறாங்க, சில விசுவாசிகள் முட்டளவு ஆழத்தில் இருக்கிறாங்க, சில விசுவாசிகள் இடுப்பளவு ஆழத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க காலு இப்பவும் பூமியில தான் மெதிச்சிருக்குது, அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா விசுவாச வாழ்க்கையினுடைய ஆனந்தம், ஹாப்பினஸ், ஜாய்னஸ், ஹல்லேலூயா, எல்லா விதமான நன்மைகள் எவ்வளவு அளவுக்கு இருக்கிறது என்று உன்னுடைய சரீரத்தில் மனதில் நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஹல்லேலூயா நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும். பரிசுத்த ஆவியாகிற நதிக்குள்ளாக, பரிசுத்த ஆவியாகிறதான வெள்ளத்துக்குள்ளாக நீ முழுமையாக மூழ்கி ஹல்லேலூயா நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக போகிற போது நீங்கள் ஒவ்வொருவரும் மெடிசின் வாரி உள்ளதான ஆளுகளாக மாறுகிறீர்கள். இந்த நதியானது சென்று சேர்கிறதான ஒவ்வொரு இடங்களும் ஹல்லேலூயா ஆரோக்கியம் உள்ள இடங்களாக மாறுகிறது. அங்கே அதிக மீன்கள் பிடிக்கப்படுகிறது என்று சொன்ன வண்ணமாக இந்த சபையிலே அபிஷேகத்துக்குள்ளாக வாழுகிற, நீச்சல் ஆழங்களிலே அபிஷேகத்துக்குள்ளாக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து போகிற ஒவ்வொரு ஏரியாக்கள், ஒவ்வொரு வீடுகள் ஹல்லேலூயா உங்கள் நிமித்தமாக இந்த ஆவியானவர் பெருக்கெடுத்து ஓடி ஹல்லேலூயா அந்த இடத்தை சுகமுள்ள இடமாக மாற்றுவது மட்டுமல்ல, அநேக ஆத்துமாக்களை பிடித்து எடுக்கக்கூடிய அனுபவத்துக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தால் எங்களை நிறைங்க. ஹல்லேலூயா, கணுக்கால் அளவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, முட்டளவு எனக்கு போதாது ஆண்டவரே, இடுப்பளவு எனக்கு போதாது ஆண்டவரே. நீண்டு நீண்டி உங்களுடைய பரிசுத்த ஆவியர் ஆளுக்குள்ளாக நான் வளர வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆற்றுக்குள்ளாக, அந்த தண்ணீருக்குள்ளாக ஒரு நீச்சல் ஆளுக்கு போறதான ஒரு மனுஷன் எப்படி ஆனந்தமாக அந்த தண்ணிக்குள்ளாக இருப்பானோ அதே மாதிரியான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை என் சரணத்தின் மேல் ஓத்துக்க ஆண்டவரே. என்னுடைய மாமிச மெலவினங்களை அறவை மாற்றும்படிக்காக, என்னுடைய சோட்டப்பெருகளை மாற்றும்படிக்காக, என்னுடைய விடாக்குடியான குணங்களை மாற்றும்படிக்காக, என்னுடைய கோபத்தை மாற்றும்படிக்காக, என்னுடைய தவறான இச்சைகளை மாற்றும்படிக்காக, உமக்கு பரிசுத்தமாக வாழும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளாக வரட்டும். அவன் சொன்ன மாதிரி அவருடைய ஆவியின் பிரமாணம், அவருடைய பரிசுத்த ஆவியின் பிரமாணம் என்னுடைய சரீர பிரமாணத்துக்குள்ளாக வந்தபோது பாவத்தின் பிரமாணத்தையும் மரணத்தின் பிரமாணத்தையும் விட்டு நான் ஜெயப்பட்டிருக்கிறேன் என்ற வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு என் மேல ஊத்து காண. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேசிலான விடுதலை நேரம், ஒரு விடுதலை நேரம், சரீரத்திலே விடுதலை, ஆவியிலே விடுதலை, ஹல்லேலூயா, உங்க மனசிலே விடுதலை, குடும்பத்திலே விடுதலை, வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு விடுதலை, ஹல்லேலூயா, கணவன் மனைவி உறவு சரியில்லையா கர்த்தருடைய விடுதலையாக்க விரும்புகிறார், பிள்ளைகளோடு உறவு சரியில்லையா கர்த்தருடைய விடுதலையாக்க விரும்புகிறார், யாருடைய பகை வச்சிருக்கீங்களா ஆண்டவர் எடுத்து மாற்ற விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி இந்த நேரத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க கர்த்தர் நினைக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும் ஹல்லேலூயா இந்த அபிஷேகம், எத்தனை பேருக்கு வேணும்? முன்னாடி வந்து சிலம்பே ஹல்லேலூயா. ஆண்டு
ஒரு சகோதரத்திலே ஆண்டவர் பேசினார், நீ ஒரு மிஷனரியாக போவாய் என்று போவாய் என்று அந்த சகோதரர்கள் எதுக்காக சோமணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மீண்டும் அரபியா உறுதியான வாக்குத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஒரு மிஷனரியாக உபயோகப்படுகிறார். அரபியா நீ ஒப்புக்கொடுங்க. ஆனால் விசுவாச வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாம அடிக்கடி தத்தளித்து போறீங்க, அடிக்கடி தத்தளிச்சு போறீங்க, அடிக்கடி வளர்ந்ததுமான தப்புகள் வாழ்க்கையில வந்து போகிறது. நீங்க ஆண்டவருக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தேவை, நான் தப்பு பண்ணக்கூடாது ஆண்டவரே, அவங்களுக்காக பரிசுத்தமா வாழணும், நான் செய்யும் தப்பு என் குடும்பத்துக்கு பாரமா மாறக்கூடாது, நான் செய்யறாத தப்புகள் என் பிள்ளைகளுக்கு பாரமா மாறக்கூடாது, எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்களோ அவர்கள் கையிலே வீழ்த்திச்சோம். அபிஷேகத்தின் வல்லமை உடம்புள்ளாக வருகிற போது உன்னை ஒரு ஊழியமாக மாற்றி அந்த ஆசிரியர்
கண்களை மூடிச்சாம் பண்ணுங்க.
இந்த நான் மூன்று நாள் கூட்டங்களிலே பகல் கூட்டங்களிலே பரிசுத்தாவி என்றால் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, பரிசுத்தாவி நாம் ஏன் பெறணும், அல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று அந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம போகணும். அல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் எனக்கு தேவையோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு அபிஷேகம் பெற முடியலையா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்களை நிறைக்க போகிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஒரு விடுதலை தேவை, அவருடைய ஒவ்வொருத்தர் தலையில வச்சு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் பிரசங்கம் பண்ண நேரத்திலே அநேக இடத்துல ஆண்டவர் பேசிட்டார். அல்லேலூயா. நீங்க என்னென்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய கிளாஸ்லே கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதை உணர்ந்து ஆண்டவரே இன்ற இந்த ஃபீல்டில் எனக்கு விடுதலை தேவை, இந்த விஷயத்துல எனக்கு விடுதலை தேவை, இந்த ஒரு காரியத்துல நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், இந்த ஒரு பிரச்சனையில நான் மாட்டியிருக்கிறேன், நீர் என்னிடத்துல பேசிருக்கிறேன், அதை நான் நம்புறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து கைகளை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களை கர்த்தர் அபிஷேகத்தால் நிறைக்க போகிறார். ஹல்லேலூயா. சம்பந்தமான நோய் உள்ள பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நேரத்தில் தொட்டு பூர்ணமான
சம்பந்தமான சுகத்தை கொடுங்க. லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களை கர்த்தர் தொட்டு பூர்ணமாக சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்கின் சம்பந்தமாக மாறப்படுகிற பிள்ளைகளை கர்த்தாவே அடியேன் அழைக்கவில்லை, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நான் விசேஷமாக செபிக்கிறேன். அலர்ஜியினால் பாரப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு என் ஆண்டுடைய பலமான கரங்கள் தொட்டு பூர்ண சுகத்தை கொடுப்பீராக. மாறாத தலைவேதனை உள்ளதான மூன்று பேருக்காக அடியில் விசேஷமாக செபிக்கிறேன் தாவே. என் தேவனுடைய வல்லமையான கரங்கள் அந்த பிள்ளைகள் மேல் இப்போது தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்று முதல் அந்த தலைவேதனை அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அடியில் கெட்டி செபிக்கிறேன் தாவே. வாதத்தால் முட்டு வலியாக வாதத்தால் உட்கார்ந்து நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் பாரப்படுகிறதான ரெண்டு பிள்ளைகளுக்காக அடியன் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆளு முட்டில் கை வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னுடைய பலமுள்ள கரங்கள் அந்த பிள்ளைகளுக்காக இடை விட்டு கர்த்தாவே நான் செபிக்கிற இந்த நேரத்தில் பூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கும்படிக்காக செபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. திருக்கரங்கள் மட்டுமா ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை முடியற அளவுக்கு அபிஷேகத்தோடு வாழன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அபிஷேகத்தை குறித்து மூணு நாள் கேட்டேன். எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்துக்குள்ள நான் வாழணும். முடிகிற வரைக்கும் என்னால் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள போவேன். சபைக்கும் ஊழியர்களுக்கும் நான் ஒத்துழைப்பாக இருப்பேன் அப்படி சொல்லி தீர்மானம் எடுக்கிறவங்க கையில் வருத்து உங்களுக்கு ஆச்சம் பண்ண போறேன். பரிசுத்த பிள்ளைப்பிதாவே எவ்வளவோ பாடுபட்டு பிள்ளைகள் இந்த விடுமுறை நாட்களை உங்களுடைய சமூகத்தில் செலவழிக்க வந்த போது ஆண்டுடைய வார்த்தை என்ற பிள்ளைகள் உள்ளத்தில் பேசுனதுக்காக நன்றியோட ஸ்தோத்திரங்கள் தாமே. பரிசுத்தமான வாழ்க்கைக்காக உங்களுடைய பிள்ளைகள் பாடுபடுகிற போது என்னுடைய சரீரம் உலகம் சாத்தான் ஆண்டவர் இதற்கு எதிராக இருந்தால் கூட வல்லமையான அபிஷேகம் எங்களுக்குள்ளாக வருகிற போது ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும் என்று எங்களிடத்தில் பேசுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைக்கு ஊழியர்களுக்கு ஒரு தாங்காக இருக்கும்படி ஆண்டவரை கூடுமான வரை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக இன்றைய கர்த்தாவே தினத்திலே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிற கர்த்தாவே. வல்லமையான கரங்கள் அந்த பிள்ளைகள் மேல் ஊற்றி இடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஊர்ல ஒரு மகனை குறித்து நீங்க நினைக்கிற வண்ணமாக அந்த மகன் சரியா வர மாட்டேங்கிறான். அந்த மகனை குறித்து பாரமா இருக்கிற ஒரு தகப்பனை ஆண்டவர் காட்டுறார். கத்திர மகனை தொழுவார் பிரதர். நீ கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்த இந்த குடும்பத்துக்கு ஆட்சியம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவோ பாரப்படுறார், எவ்வளவோ கண்ணீர் விடுத்து ஜெபிக்கிறார். அந்த மகனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்லி பாரப்படுறாரு. எத்தனையோ மயில்களை பால் வந்தாலும் கூட நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தருடைய கரங்கள் அந்த மகனை தொடும். ஹல்லேலூயா. அவருக்காக நான் விசேஷமாக ஆண்டவரே அந்த மகனுக்காக தர்மை சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்படுற மனுஷன் ஆண்டவரே நீ தொடும்படி ஜெபிக்கிறவர் தாமே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு எந்த பாரமும் பிரச்சனை வராதவிடம் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற போது என் கர்த்தருடைய வல்லமையான கரங்கள் அந்த இடத்துல நீட்டி பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறவர் தாமே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ளாக ஒரு பெரிய வித்தியாசத்தை ஊட்ட பெறுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரங்கள் தாமே. அடைத்து ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக வருவதற்காக புதிய வழிகளை எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிக் கொடுப்பதற்காக செலுத்த எல்லா
சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.